வணக்கம். நமது 10வது டாஸ்மியா டே விழாவுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த தடவை வந்து நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணாமல் லைவாக ஒவ்வொரு மெம்பரையும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு அந்த மெம்பர் பதில் சொல்லுவாங்க. ஸோ நான் முதலாவதாக எங்களுடைய பிரசிடெண்ட் அவருக்கு, மிஸ்டர் ஜெயக்குமாரை கூப்பிட்றேன். நான் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி டு பி தி பிரசிடெண்ட் ஆஃப் திஸ் அசோசியேஷன், தமிழ்நாடு ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் மியூச்சுவல் அசோசியேஷன். இந்தப்போ அதாவது நம்ம 10வது வருடம் செலிப்ரேட் பண்ணும்போது நான் பிரசிடெண்ட்டாக இருக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலி ஆரம்பித்தது வந்து நாங்கள் வந்து ஒரு 15 மெம்பரோடு ஆரம்பித்தோம். இப்போ நம்ம வந்து 90 மெம்பர் இருக்கோம். அந்த 90 மெம்பர்ஸும் வந்து பொறுக்கி எடுத்த மெம்பர்ஸ். அதை நம்ம சொல்லணுன்னாக்கா, அதாவது நம்ம வந்து ஸ்லோவாக க்ரோ பண்ணோம், ஸ்டெல்த்தியாக க்ரோ பண்ணோம், ஸ்டெடியாக க்ரோ பண்ணோம். அது வந்து நம்ம பண்ணுற மோட்டோ ஐ திங்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் செக்மெண்ட், ஒன் கோர் குரூப், ஒன் மெம்பர். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம மெம்பர்ஸை இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பேசிஸில் தான் இப்போ போயிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்ச நாளில் சே விதின் தி 2020 நம்ம வந்து டபுளாக பண்ணணும் அப்படின்றது நம்மளோட குறிக்கோளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு உழைக்கணும். அண்ட் ஐ தேங்க் ஆல் தி ஃபவுண்டர் மெம்பர்ஸ். இந்த அசோசியேஷனை ஆரம்பித்தது, அதோட யூனிக் ப்ரோக்ராமோடு ஆரம்பித்ததுக்கு ஐ தேங்க் எவ்ரிபடி வெரி மச். அண்ட் ஐ விஷ் தி ப்ரோக்ராம் சக்ஸஸ் அண்ட் வெரி நைஸ். எதுவுமே ஆரம்பிக்கிறதோ அது இல்லை, 10 நிலைத்து நிற்குதுங்கிறது பெரிய சமாச்சாரம். டாஸ்மியாவை பொறுத்த வரைக்கும் 10 பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போனது எல்லாருக்குமே அதில் பங்கு உண்டு. இது குறிப்பாக சொல்லணும்னா, இந்த ஃபவுண்டர்ஸ் மெம்பர்ஸோட ஆஃபீஸ் பேரர்ஸோட மெம்பர்ஸ் தான் எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே பொறுப்பானது. ஒரு நாட்டிலுடைய தலைவரோட மக்கள் தான் மிக பொறுப்பானது இருக்கேன், மக்களை பேஸ் பண்ணி தான் தலைவர்களே. அது மாதிரி இங்கே டாஸ்மியா பொறுத்த வரைக்கும் நான் எத்தனையோ ஆர்கனைசேஷன் இருந்தாலும் டாஸ்மியாவுடைய மெம்பர்ஸினுடைய பங்கு வந்து மிகச்சிறந்தது. இங்கே ஒரு மெம்பரும் ஒரு குடும்பத்தில் ஒரு மெம்பர் மாதிரி இங்கே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்கு எந்த பங்கு எடுத்தாலும் அதை வந்து மனதளவில் இல்லை, எல்லாதும் பரிபூர்ணமாக தடிசு ஒத்துழைப்பு கொடுத்து அது இன்வால்மெண்ட் வந்து சின்சியராக பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப பிடிச்ச சமாச்சாரம். இந்த டாஸ்மியா டே இன்றைக்கி கொண்டாடுறது ஒரு வருஷமும், போன வருஷத்தோட இந்த வருஷம் பெட்டர், இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் பெட்டர். இதுதான் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸு. திஸ் ஷுட் கோ ஆன். நம்ம பிரசன்ட் பிரசிடென்ட் சொன்ன மாதிரி இந்த பை 2020 த மெம்பர்ஷிப் ஷுட் கோ அட்லீஸ்ட் மோர் தென் 150. எல்லா ஆர்கனைசேஷனுமே வி ஆர் நாட் கிரேவிங் ஃபார் மெம்பர்ஸ் அலோன். இந்த வந்து குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் நாங்கள் மெம்பர் எடுக்கிறோம். அதனால தான் இதனுடைய க்ரோத் வந்து மற்ற இது மாதிரி சீக்கிரம் இல்லை. இட் இஸ் நாட் தி கவுண்ட், இட் இஸ் த குவாலிட்டி வி கவுண்ட் அப்பான். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் 10 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஒரு மைல் ஸ்டோன். அது எந்த ஒரு நிறுவனத்துக்கும் ஏற்றத்தாழ்வுகள் முடிஞ்சு வெளியில் வந்து ஒரு சிறப்பான செயல்பாடு அதிகரிக்கும் நேரம் வந்து 10. நாட்டுக்கே 5-year பிளானிங்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு 2 5-year பிளானிங் நம்ம முடிச்சிருக்கோம். நல்ல குவாலிட்டி மெம்பர்ஸ் 90 பேர் நம்ம ஆர்கனைசேஷன் இருக்காங்கன்னா அது ரொம்ப பெருமையான விஷயம். இன்னொரு சிறப்பான அம்சம், நம்ம அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மெம்பரும் சிறப்பாக இந்த ஆர்கனைசேஷனோட மோட்டோவை பின்பற்றி மியூச்சுவலுங்கிற கான்செப்டை ரொம்ப சிறப்பாக பின்பற்றுகிறார்கள். அதே மாதிரி ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டு, அதுக்கு அடுத்த அந்த பிரசிடெண்ட்டு, இவங்கள்லாம் இந்த குவாலிட்டி ஆஃப் த அசோசியேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சிறப்பாக முயற்சிகள் எடுத்தார்கள். எஸ்பெஷலி பங்க்சுவாலிட்டி, அப்புறம் டிசிப்ளின், அப்புறம் பார்ட்டிசிபேஷன் இன் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். இந்த பெருமை வந்து பிரசிடெண்ட்டு, மெம்பர்ஸு, இப்போ உள்ள ஆஃபீஸ் பேர்ஸ் எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு சங்கம்ன்றதை விட டாஸ்மியான்றது ஒரு உணர்வு. டாஸ்மியான்றது வந்துட்டு ஒரு ப்ரைடு, இட் இஸ் எ ப்ரைடு. வி ஆர் ப்ரைட் தட் வி ஆர் ப்ரௌட் தட் வி ஆர் டாஸ்மியன்ஸ். மெயினாக அதுதான். இது வந்து இன்றைக்கி வந்துட்டு சென்னை சாப்டர் வந்துட்டு 10வது ஆண்டு விழாவில் எடுத்து வைக்குதுன்னா அதற்கு வந்து நம்மளுடைய உறுப்பினர்கள் எல்லோருடைய உணர்வு பூர்வமான ஒரு இயக்கம் தான் இதுக்கான காரணங்கள்.
அதுவும் இல்லாமல் எத்தனையோ புயல்களையும் தாண்டி டாஸ்மியா நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்றா இதனுடைய சோசியல் சர்வீஸ், சோசியல் வெல்ஃபேர் அந்த மாதிரி சில சுயநலம் மிகுந்த, சுயநலத்தை தாண்டிய பொதுநலம் கலந்த சில காரணங்களால் தான் டாஸ்மியா இன்னைக்கு இந்தளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். டென்த் இயர் டாஸ்மியா வளர்ந்துருக்கிறது கூட நான் வளர்ந்துருக்குறேங்கிறத நான் சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுறேன். பிகாஸ் டாஸ்மியாவில் வந்து நம்மளுடைய உள்ளே இருக்கிற திறமை என்னென்னா நம்ம இங்கே வந்தப்போ தான் நமக்கே தெரியுது. நம்மளுடைய திறமையை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு டாஸ்மியா பில்லர்ஸ் ஆஃப் தி டாஸ்மியா ஹூ ஹவ் ஸ்டார்டட் செவன் பீப்புள் அவங்க உண்மையாக இப்போ டாஸ்மியா வளர்ந்துருக்குது. பட் ஒவ்வொரு மெம்பருக்கும் ஆளுக்கால் வேலை கொடுத்து வேலை எடுத்துக்கிறதுனால நே குவாலிட்டி ஃபாலோ பண்ணுறோம், பேமெண்ட் ரெகுலராக கிடச்சிருது, மினிமம் ப்ராஃபிட்டில் எல்லாம் வேலை செஞ்சுருக்கோம், வேலைக்கு உத்தரவாதம் கிடைக்குது. அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் பத்தாண்டுகள் பத்தாது, இன்னும் பல ஆண்டுகள் நம்ம வளர வேண்டும். இந்த பத்தாண்டுகளில் என்னுடைய பங்கு 8 ஆண்டுகள் இருக்குது. நான் 2009 வந்திருக்கேன். இந்த சங்கத்தில் வந்த பிறகு நான் பல விஷயங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள், நல்ல சேவை மனப்பான்மை உள்ளவர்கள், நல்ல நட்பு பாராட்டக்கூடியவர்கள், இத்தகையோடு நான் இருப்பது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதனால் இங்கே வியாபாரமும் வியாபாரம்ன்றது நிலாத பட்சமாக இருந்தால் கூட இப்போ ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னா பல அசோசியேஷனில் இந்த அசோசியேஷன் முன்னெடுத்து செய்யுது. செய்யும்போது அதில் எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் இதில் உயர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க, பல அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் கூட வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த சங்கம் மேலும் வளர வேண்டும் என்ற வாழ்த்து கூறி இந்த சங்கங்களின் மேலும் நான் பல பொறுப்புகளை ஏற்று நான் சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். I feel so happy to see this meeting. It's been experience na nariya irukum solradhukku time e agadhu ipo pathadhu time actually a lot of things have been involved. I myself developed in Tasmia starting I think 2008 la irundhu vandha member a irken. இது டாஸ்மியான்ற அசோசியேஷனாக பார்க்க மாட்டேன், இட்ஸ் லைக் மை ஹோம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. அண்டு டாஸ்மியா மியூச்சுவல் பெனிஃபிட்ன்றது வந்து இட்ஸ் தி ரீசன் வை ஐ ஜாயின்டு இன் திஸ் அசோசியேஷன். அண்ட் ஐ ஃபைண்ட் எவ்ரிபடி இஸ் க்ரோயிங் இன் திஸ் ஆர்கனைசேஷன் அண்டு தேல் கீப் ஆன் க்ரோயிங் அண்ட் ஒன்லி they will keep on getting benefited about this Tasmia. I wish Tasmia 100 years more. 2007 la or 3 4 பேர் சேர்ந்து இந்த அசோசியேஷன் பத்தி திங்க் பண்ணோம். அப்போ இந்த அசோசியேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும், எனி நம்பர் ஆஃப் அசோசியேஷன்ஸ் அதே, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் எங்களோட ஒரே எண்ணம். எப்படி இதை டிஃப்ரெண்ட்டாக இயக்க வேண்டும், எப்படி இதை டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிக்க வேண்டும் என்பதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ தான் எங்களில் ஒருத்தர் சொன்னது இந்த மியூச்சுவல் கான்செப்ட். மியூச்சுவல்னால் என்னென்னா ஒரு பரஸ்பர, அந்த பரஸ்பர என்ற நோக்கம் நமக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும். அதாவது நமக்குள்ளேயே நாம் எப்படி உதவி செய்து கொள்ளலாம், எப்படி நமக்கு பிஸ்னஸை ஷேர் பண்ணலாம், இப்படிலாம் எங்கள் எண்ண ஓட்டங்கள் இருந்தன. அதற்கு பிறகு நாங்கள் இந்த அசோசியேஷனை தொடங்கும்போது ஒவ்வொரு மெம்பரும் ஒவ்வொரு அங்கத்தினரும் எந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், எப்படி அவர்கள் அங்கத்தினர்களாக ஆக வேண்டும் என்ற வழிமுறைகளை செய்யும்போது எங்களுக்கு தோன்றியது தான் இந்த கோர் குரூப் ஆக்டிவிட்டி. இந்த கோர் குரூப் ஆக்டிவிட்டி என்பதை சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு பலதரப்பட்ட செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது என்னவென்றால் மேனுஃபேக்சரிங், அது மாதிரி மார்க்கெட்டிங், சர்வீஸ் செக்டர், இந்த பலதரப்பட்ட செக்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த பலதரப்பட்ட செக்மெண்ட்டில் எப்படி நாம் ஒரு அங்கத்தினரை ஒரு மெம்பரை சேர்க்க வேண்டும் என்று எண்ணும்போது நமக்கு தோன்றியவை தான் இந்த கோர் குரூப் ஆக்டிவிட்டி. இந்த கோர் குரூப் ஆக்டிவிட்டி என்ற எண்ணம் தோன்றியது முதல் நாங்கள் அதை சரியாக செயல்படுத்த வேண்டி அங்கத்தினர்களை முதலில் ஒரு 7-8 அங்கத்தினர்களை பதிவு செய்தோம். அதன் பிறகு படிப்படியாக ஒரு இது 10 ஆண்டுகள் கழிந்திருக்கின்றன. நாங்கள் மெதுவாகத்தான் உயர்ந்து வருகிறோம். ஆனால் வேகம் அவசியமல்ல, விவேகம் அவசியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது டாஸ்மியா இந்த ஒரு அமைப்பில் சேர்ந்ததுக்கு மிகவும் பெருமைப்படுறேன், சந்தோஷமாகவும் இருக்குது.
ஏன்னா இது வந்து தொழில் மனைவர்களுக்காக, தொழில் மனைவர்களால் தொழிலை முனைந்து செய்வதற்காக நாம் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். இதில் நாலேஜ் ஷேரிங்னவர் நிறைய இருக்குது, நமக்கு தெரிஞ்சது தான் மற்றவங்க டெஃபினட்டாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு ஒரு மந்த் மீட்டிங்னு ஒரு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் போட்டு இங்கே வர ஆல் த ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நல்ல நாலேஜ் அண்ட் சப்ஜெக்ட் பிஸ்னஸில் கற்றுக் கொடுத்துருக்கிறதுனால டெஃபினட்டாக எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி ஒரு ஆனுவல் டே அது வரும்போது ஃபேமிலி இன்வால்வ் பண்ணுறதுனால எல்லாருக்குமே ஒரு ஊக்கமாகவும் இருக்குது, அவங்களும் ரொம்ப நல்லா கோஆப்ரேட்டிவாக எல்லாம் அனுப்பிச்சிட்ருக்கிறதுனால இட்ஸ் கோயிங் ஃபென்டாஸ்டிக்லி, இட் டூயிங் வெல். ஐ ஹோப் இது மேலும் மேலும் பத்து வருஷங்கிறது வந்து ஒரு மைல் ஸ்டோன்னா, யாரோ ஒரு டிக்கெட்னு சொன்ன மாதிரி விளையாடுக்கு ஃபர்தராக ப்ரோக்ரஸ் பண்ணிக்கிட்டே போகணும், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். முதல்ல டாஸ்மியாவுக்கு வந்து முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும், பத்து வருஷத்துக்கு உண்டான வாழ்த்துக்கள். இப்போ 3 இயர்ஸ் சேலம், இந்த 3 இயர்ஸாக வந்து நாங்கள் ஆனிவர்சரிக்கு வந்துட்ருக்கோம். டாஸ்மியா ஆரம்பித்த பின்னால் என்னுடைய வளர்ச்சி தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டால் பெஸ்ட். ஏன்னா நல்ல நண்பர்கள், தொழில் முறையிலும் சரி எல்லா ஆலோசனையிலையும் சரி நண்பர்களாக இருந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஒவ்வொரு முறையும் ஒரு குடும்ப உறவான ஒரு பங்களிப்பை இது தருது. சொசைட்டியில் வந்து அடுத்த ஒரு அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிள் 2, இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸிங்கோடு நான் நிற்கிறேன் அப்படின்னா இந்த மாற்றமே வந்து டாஸ்மியாக கொடுத்தது தான். ஏன்னா ஆரம்பத்தில் நான் வரும்பொழுது அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட மேக்ஸிமம் இருக்காது. ஒரு காலத்தில் ஓடுறோம், பிடிக்கிறோம், தொழில் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி பலதரப்பட்ட நம்மை விட மேன்மை பொருந்திய மக்களை வந்து அறிமுகப்படுத்துது, நம்ம கூட தோல் போட்டு கை கொடுக்க சொல்லுது. அடுத்து ஒரு தொழிலுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நிறைய ஆலோசனைகள் கிடைக்குது. த பெஸ்ட்டு இது வந்து வாழ்க்கையிலையும் சரி எங்களுடைய சேலம் குழுவிலையும் சரி நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குது. தேங்க்ஸ் டாஸ்மியா. அண்ட் தேங்க்ஸ் டாஸ்மியன்ஸ். 10th இயர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு வந்து 3 இயர்ஸாக இதில் மெம்பராக இருக்கேன். வெங்கட் சாரும் சரவணன் சார் மூலமாக நான் மெம்பரானாங்க. இதில் வந்து நான் வந்து மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணி ஒரு 10-12 இயர்ஸ் தான் இந்த பிஸ்னஸில் இருக்கிறேன். இங்கே வந்து 25-30 இயர்ஸு பிஸ்னஸ் சீனியர்ஸு ரொம்ப மெச்சூர்டானவங்க இருக்கிறனால என்னால் ஈஸியாக அவங்ககிட்ட பலதரப்பட்ட பிஸ்னஸ்லையும் இருக்கிறதுனால எனக்கு எந்த பிஸ்னஸில் டவுட் வந்தாலும் உடனே நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பிஸ்னஸை எனக்கு கேதர் பண்ணிக்க முடியுது, ஷேர் பண்ணிக்க முடியுது. இப்போ எதுவும் ட்ராவல் ஏஜென்சி வேணாமல் ஒரு முரளி சாருக்கு ஃபோன் பண்ணுவேன், சாஃப்ட்வேர் டவுட்னால் முரளி சாருக்கு ஃபோன் பண்ணுவேன். அப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம் வந்து வெங்கட் சார் கூப்பிட்டேன், 2 டேஸில் வந்து உடனே வந்து அதை வந்து கொட்டேஷன் போட்டு கொடுத்தாரு, சால்வ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நானும் இவங்க பின்னால் இருந்து ஒத்துழைப்பேன் சார். ஃபஸ்ட்டு டாஸ்மியா 10 இயருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சோங்க சார். டாஸ்மியாங்கிறது ஒரு தொழில் முனைவருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்குறது. நல்ல ஒரு சந்தர்ப்பம், பல தொழிலில் இருக்கிறவங்களும் ஒன்று ஒருங்கிணைத்து கொண்டாடுறாங்க. நல்ல ஒரு சந்தர்ப்பம், அது நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்கோம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாங்கள் பயன்படுத்தி கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இது பண்ணியிருக்கோம். நல்ல முறையில் செஞ்சிட்ருக்காங்க. வாழ்த்துக்கள். நாங்களும் சேலத்தில் இருக்கிறோம், நாங்களும் வந்து வளர்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நல்ல வாழ்த்துக்கள். நான் 2008லேருந்து டாஸ்மியாவில் மெம்பராக இருக்கேன். தோ ஏலியர் ஈவந்தோ ஐ ஒர்க் இன் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி, ஆஃப்டர் ஜாயினிங் இன் த டாஸ்மியா ஐ ஃபைண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் நியூ கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஐ எம் ஆக்சுவலி ஃபைண்டிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் இன் த டிஃப்ரெண்ட் ஏரியா. ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் த பீப்புள் அசோசியேட் வித் மீ ஃபார் த நியூ பிஸ்னஸ். தட் இஸ் ஒன் வே இட் இஸ் கிவிங் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் வெல் ஆஸ் ஐ ஏர்ன் எ லாட் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ். ஐ எம் ஸ்ரீனிவாசன், ஒன் ஆஃப் த சீனியர் மெம்பர் இன் டாஸ்மியா. டாஸ்மியாங்கிறது வந்து வளரும் சிறு தொழில் அதிபர்களின் கூட்டமைப்பு தான். இது எல்லாரும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். தான் மட்டும் வளர்றதில்லை, மெம்பர்ஸையும் சேர்த்து வளர்ப்பாங்க. அதான் அதோடய ஸ்பெஷாலிட்டி. நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னாக்க முக்கிய காரணம் 80% டாஸ்மியா தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணி யாருக்கும் விழுந்துடாமல் பார்த்துப்பாங்க. அது மெயின் ஆப்ஜெக்ட். அது நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தி கான்செப்ட் ஆஃப் மியூச்சுவல் கோஆப்ரேஷன் இஸ் வெரி குட். தட் இஸ் வை ஐ ஜாயின் திஸ் அசோசியேஷன். ஐ எம் ரன்னிங் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஃபார் த லாஸ்ட் 20 இயர்ஸ் அண்ட் பட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் வித் எனி இண்டஸ்ட்ரி பாடி பிகாஸ் ஐ லைக் த கான்செப்ட்.
And I like TASMIA to concentrate more not only on the entrepreneurs but also the employees of entrepreneurs. Like the corporate companies, we should do something for the healthcare and education of the employees. Some schemes we should develop with the cooperation of the government, like, you know, a lot of Mediclaim and other schemes are there for corporates. But for the small and tiny units, there is no such scheme, and we should be pioneers in bringing those things to the employees. The founder member, ஆக்சுவலாக என்னால் என்னென்ன முடியுமோ அந்த சர்வீஸை நான் பண்ணிட்டு வரேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரி, இது வந்து திஸ் யூனிக் அசோசியேஷன். நார்மலாக எப்படி மற்ற அசோசியேஷன் மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ஒரு கோர் மெம்பர், ஒரு குரூப்பு, ஒரு கோர் மெம்பருங்கிற மாதிரி தான் இருக்குங்க. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி எல்லா மெம்பர்ஸும் ஒரு அசோசியேஷனுங்கும் போது ஒரு கோஆப்ரேஷன், பெஸ்ட் கோஆப்ரேஷன் இஸ் அவைலபிள் ஹியர். அண்ட் அதர் அசோசியேஷன்ஸ் ஆல்சோ தே ஆர் அவங்களுக்கு வந்து இந்த அசோசியேஷனோட இது வச்சுக்கணும், ஒரு கனெக்ஷன் வச்சுக்கணுங்கிற ஐடியாவில் தே ஹாவ் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஆஸ் எ ட்ரெஷரர் ஐ ஆல்சோ ரிக்வெஸ்ட் அவர் மெம்பர்ஸ் டு கோஆப்ரேட் வித் த மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ், நாட் ஓன்லி இன் மேக்கிங் த பேமெண்ட் ஆர் வாட் எவர் இட் மேபி, ஈவன் த பார்ட்டிசிபேஷன் இன் என்மாஸ் டு ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த TASMIA. வி ஹவ் ஏர்ன்ட் லாட் ஆஃப் knowledge through this setup and getup. I am very happy to associate with all the members, even though I am not a regular attendance person. I am not a regular visitor or whatever it is. I am very happy to associate with everybody. As a TASMIAN, I am very proud of being part of this association. So, nama social argado on the health camps argado. ஆஸ் அ ஃபேமிலி நம்ம வந்து எல்லாத்துக்கும் போய் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்னும் நிறையா பண்ணலாம், இன்னும் நிறையா பண்ணணும் நம்ம. அண்ட் ஃப்யூச்சரில் வந்து நம்ம இன்னும் நிறையா மெம்பர்ஸ் வந்தால் நிறைய ஆர்கனைசேஷன் குரோப் பண்ணுறதுக்கு நிறைய இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சான்சஸ் இருக்குது. அண்ட் ஹோப்ஃபுல்லி பை த நெக்ஸ்ட் இயர் வில் க்ரோ இன் மோர் பாசிட்டிவ் ட்ரெண்ட். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணாலும் இங்கேருந்தே கிடைக்கும் நமக்கு, எங்கேயுமே வெளியே போக வேண்டியதில்லை. நம்ம மெம்பர்ஸ்லேயே எல்லாமே எல்லா ஹெல்ப்பும் எடுத்துக்கலாம். எது கேட்டாலும் அதேமாரி மெம்பர்ஸ்குள்ளே என்ன ஹெல்ப் கேட்டாலும் இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும், நல்ல அப்ரோச்சிங் இருக்குது, நல்ல ஒரு க்ரோத் இருக்குது, நம்ம பிஸ்னஸுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். மெம்பர்ஸ்குள்ளே இருக்கும்போது நம்ம எந்த இது எடுத்தாலும் நல்ல க்ரோத் கிடைக்கும். அதேமாரி நம்ம வெளியில் நம்ம வந்து அப்ரோச் பண்ணி வாங்குறது கூட TASMIA-க்குள்ளேயே நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். ரேட் வைஸ் அண்டு எல்லாமே ஒரு நல்ல ரீசனபிளாக இருக்கும். சார், என் பேர் குணசேகரன், கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ ரமணா என்டர்பிரைசஸ். இப்போ வந்து ஒரு 10th இயர் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலி நான் வந்து 7 இயர்ஸ் ஆயிடுத்து. ரொம்ப நல்ல அட்மாஸ்பியர், நல்ல குரூப்பு, எல்லாம் இன்டர்னலாக பயங்கர சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, மெயின் வந்து நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கிடச்சிருக்காங்க. ஒரு நல்ல அசோசியேஷனில் நாங்கள் இருக்கிறதுக்கு பெருமைப்படுறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம மெம்பர்ஸோட opinions or sharing their experiences at TASMIA namba paathirundom. So as a member na vandu 7 years ah inga TASMIA la iruken, ipo vandu second year as a secretary of this association. So na pathina nariya vishayam kattukittu iruken, ovvoru president kittiyum na vandu executive committee member ah irundiruken, ipo vandu secretary ah irundiruken. So nariya vishayam na kattukittu iruken inda 7 varshathila. Idhu vandu enakku vandu oru ennoda business ku பிஸ்னஸ் ஹெல்ஃபாக இருக்குது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தான் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ இங்கே வந்து பேசின அனைத்து மெம்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த 10th வருஷத்துக்கு அடுத்தது 20-25 நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விருப்பப்படுறேன். நன்றி, வணக்கம்.